வணக்கம். இப்போ நம்ம பல்சேட்டர் வந்து சர்வீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பல்சேட்டர் ஓடலை அப்படின்னா மெயின் ரீசன் வந்து ஏதாவது டஸ்ட்டு உள்ளே போயிருக்கலாம், இல்லை வாட்டர் உள்ளே போயிருக்கலாம். ஸோ இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். ரெண்டாவது வந்து கொஞ்ச நாள் பழசாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ உள்ளே வந்து அந்த டைஃப்ரம்னு சொல்கிற ரப்பர் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த பல்சேட்டர் எப்படி நம்ம கழட்டி இதை செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த மேலே வந்து எஸ்எஸ் பிளேட்டை ஃபஸ்ட்டு கழட்டணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக நமக்கு அந்த ஸ்டார்ஸ் ஸ்க்ரூ வச்சு அது ரெண்டையும் நம்ம ரெண்டு ஸ்க்ரூக்கு அதை ரெண்டு கழட்டிட்டு அந்த பிளேட் வந்து அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உள்ளே பார்த்தோம்னா அந்த மூவிங் பிளேட்டு வந்து நமக்கு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் ஓடாதப்போ இதை கழட்டிட்டு நம்ம எல்லாமே கேனில் அட்டாச் பண்ணும்போதும் ஸோ இந்த மூமெண்ட் வரும். இந்த மூமெண்ட் எங்கே ஸ்டக் ஆகுது அப்படின்றதையும் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாகவே கழட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் டைஃப்ரம் செட்டு ரப்பர் மாத்திரத பார்க்கலாம். சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டணும். ஸோ 6 ஸ்க்ரூ இருக்குது. ஓகே. ஸோ பண்ணோம்னா ஸோ நமக்கு இதில் வந்து இது வந்து பெரிய டைஃப்ரம்மு, இது வந்து சின்ன டைஃப்ரம். ஸோ இது கையில் எடுத்துட்டு ஸோ டஸ்ட்லாம் நிறையா இருக்கும். நார்மலாக இப்போ இது புது பிரச்சனைனால அந்தளவுக்கு இல்லை. ஸோ இது பழசுன்னா டஸ்ட் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இழுத்து நம்ம பார்க்கும்போது ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கழட்டி இதே பொசிஷனில் வச்சு கழட்டுங்க. இங்கே ரெண்டு குட்டி ரப்பர் இருக்கும், அதனால் நீங்கள் சாய்க்கும் போது கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு தனியாக கீழே வச்சுருங்க. ஸோ அப்படியே சின்ன டைஃப்ரமும் நம்ம கழட்டிக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைடு ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி 6 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ இதுலேயும் நம்ம சின்ன டைஃப்ரமும் பெருசையும் கழட்டிக்கலாம். ஸோ இதில் பெரிய டைஃப்ரம் பொறுத்த அளவுக்கு ஸோ இந்த இந்த பின்னாடி வந்து புஷ் பண்ணும்போது மேலே வரும், கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பின்னாடி இருந்து இந்த இதை தள்ளும்போது வெளியே ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ இதுதான் மேஜராக சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் தான் ரொம்ப ஆக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது அந்தளவுக்கு சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் இதை பண்ணணுன்னா இதை எல்லாமே மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த ரப்பரும் கேர்ஃபுல்லாக எடுத்து கீழே வைக்கணும், இல்லைன்னா மிஸ் ஆகிடும். ஓகே. இப்போ சென்டரில் வந்து இப்போ இது வந்து டைஃப்ரம் மாற்றுறதுக்கு இந்த செட்டப்பே போதும். இப்போ புது டைஃப்ரம் வந்துருச்சு அப்படின்னா ஸோ ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா இது நீங்கள் வந்து இந்த பெரிய டைஃப்ரம் சின்ன டைஃப்ரம்லாம் அதே மாதிரி மாட்டிட்டு ஸோ செட் பண்ணால் போதும். அது எப்படி மாட்டணுன்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சின்னது இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். அது உள்ளே ஒரு அந்த எஸ்எஸ் க்ரூவ் இருக்கும், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கரெக்டாக அந்த இதில் செட் ஆகிற மாதிரி உள்ளே புஷ் பண்ணிடுங்க. அடுத்தது பெருசு எடுத்துட்டு ஸோ பள்ளம் வந்து வெளியே இருக்கணும். அந்த மேடு மாதிரி இருக்கிறத உள் பக்கமாக வச்சுட்டு ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சீட்டிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து சின்ன ஓரிங் வச்சிடலாம். ஸோ அதுக்கு ரெண்டு அது இது இது க்ரூவிங் இருக்கும், பார்த்தாலே தெரியும் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஒரு தடவை ரெஃபர் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளே பண்ணி பாஸ் பண்ணி ப்ளே பண்ணி செக் பண்ணிங்க, அசம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கவர் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா முடிஞ்சதாகுது. அதே மாதிரி அதே சைடும் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு வச்சு பார்த்தாலே மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது கேப் இருக்காது, கேப் இருக்கக்கூடாது. இதே மாற்றி போடும்போது கேப் வரும். அந்த செட்டிங்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணால் முடிஞ்சது, அவ்வளோதான். அதே மாதிரி ரெண்டு பக்கம் பண்ணிட்டோம்னா ஓகே. ஸோ க்ளீன் பண்ணோம், ஏர் அடித்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பார்ட்டை நம்ம டிஸ்மெண்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இதை வச்சுட்டு கீழே இது பண்ணி மேல் வழியாக தள்ளும்போது அது வந்துடும்.
ஓகே, உள்ளே ரொம்ப சின்னதாக ஒன்று இருக்கும், அதை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இது ஆப்போசிட் திருப்பி தள்ளும்போது இதையும் எடுத்துடலாம். ஓகே, ஸோ உடஞ்சிடாமல் மெதுவாக இது பண்ணுங்கள். ஓகே, இது பண்ணும்போது இதை வெளியில் எடுத்துட முடியும், எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து இந்த பெருசை கழட்டணும்னா அதுக்கு அந்த கேப் ஒன்று இருக்கும். ஓகே, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட்டு கையில் இது பண்ணாலே, சிம்பிளாக இது பண்ணாலே வந்துடும். அதே மாதிரி ரெண்டு பக்கம் எடுத்துடுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஏர் அடித்து க்ளீன் பண்ணால் போதும். ஸோ இந்த பிளேட்டை கழட்டிடலாம், எஸ்எஸ் பிளேட்டையும். இப்போ இந்த எஸ்எஸ் பிளேட்டை எடுக்கணும். ஸோ அதுக்கு கீழே நமக்கு ஒரு ரப்பர் சீட்டிங் ஒன்று இருக்கும், ஏன்னா இந்த கீழே பிளாஸ்டிக்கும் மேலே இந்த பிளேட்டும் சீட் ஆகும்போது லீக்கேஜஸ் வரும். ஸோ அதாவது அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இதே ஷேப்பில் ஒரு ரப்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஏர் கிளீனிங் பண்ணாலே 90% இது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இப்போ இதில் வந்து எல்லா இதுலேயும் வந்து நமக்கு கம்ப்ரெசர் வச்சுருக்க மாட்டீங்க. இன்கேஸ் கம்ப்ரெசர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு ஹோஸ் மாட்டி ஒரு சிம்பிளாக ஒரு கன் வாங்கி வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக அது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீல் பங்க்சர் இருக்க கம்ப்ரெசரில் இந்த மாதிரி ஒரு கன் இருந்துச்சுன்னா, ஸோ அங்கே நியர்பை இதில் வந்து போயிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். ஸோ இது கம்பெனிக்கு அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எங்கெங்கே ஏர் நம்ம அடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சைடில் கீழ் பக்கமாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு அங்கே அடிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்குது, ஸோ அங்கே அடிக்கணும். அடுத்தது சென்டர், இந்த மூணு ஹோல்ஸில் சென்டர் இருக்குது, அதில் அடிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் சென்டர் ஹோல்ஸில் அடிக்கணும். ஓகே, அப்புறம் வந்து இந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிற இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும். இதில் பின்னாடி இது அடிக்கும்போது, இதில் அடிக்கும்போது இந்த இதுலேயும் அதே மாதிரி இந்த இது ஃபஸ்ட்டு ஏன்னா சென்டர் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டும் அந்த ஃபஸ்ட்லேயும் ஏர் வரணும், வந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட் வந்து கிளியர். அதுக்கப்புறம் ஸோ இதில் ஏர் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த பார்ட் எல்லாமே வந்து இது க்ளீன் ஆகிடும். அப்புறம் ஜென்ரலாக உள்ளே வந்து ஃபுல்லாக அது வந்து எல்லாமே நார்மல் க்ளீனிங் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இருக்கிற இதெல்லாம் வந்து டஸ்டெல்லாம் வெளியில் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரப்பரு, ஸோ அந்த சீட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ மேலே எஸ்எஸ் பிளேட்டு, ஸோ நமக்கு தெரியும் அந்த மூணு இது வந்து கீழ் பக்கமாக வரணும், மூணு ஹோல்ஸு, அதுக்கு அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் அந்த மூணையும் நம்ம ஸ்க்ரூ பண்ணுறோம். ஸோ இதை டைட் வைக்கும்போதும் கையில் டைட் வைக்கும்போதும் இதை வந்து மூணுமே ஒரே அளவில் டைட் வைக்கணும். ஏதாவது ஒன்று மாறிச்சு அப்படின்னா, ஸோ அந்த சீட்டிங் கரெக்டாக இருக்காது, லீக்கேஜஸ் இருக்கலாம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணும்போது, ஸோ அந்த சின்ன ஒரு கேப் இருக்கும், அதை முன்பக்கமாக வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் இதாகிடும். ஏதாவது லைட்டாக மிஸ் அலைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கீழே இருக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப ப்ரெஸ் பண்ணால் இதாகிக்கும், அவ்வளோதான். ஸோ சீட்டிங் பண்ணிடுறோம். ஸோ அந்த பெரிய டைஃப்ரம் வர்றதில்ல, அந்த ராடில் ரெண்டு குரூவ் இருக்கும், சின்னதில் ஒரு குரூவ் இருக்கும். ஸோ அதை மாற்றி பண்ண முடியாது, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ டைஃப்ரம் செட் பண்ணிடலாம்.
ஸோ சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ கவர் போடும்போது அந்த பின் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, இப்போது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சின்னது மட்டும் நம்ம இது பண்ணணும். அதில் ஒரு பக்கம் வந்து குழி மாதிரி இருக்கும், அது வந்து கீழ் பக்கமாக வைக்கணும். கரெக்டாக அதை சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ 3 வோல்ட்ஸில் சென்டரில் வரைக்கிற மாதிரி சென்ட்ரல் நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அதை செட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ ஸ்லோவாக ஸ்லோவாக வேக்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எல்லாமே ஓகேவாக இருக்குது, அதனால் நம்ம டாப் கவரை அசம்பிள் பண்ணிடலாம். ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான். இதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப டைட் பண்ணும்போது பாடியில் டேமேஜ் ஆகிடும், அதனால் வந்து ரொம்ப ஃபுல் டைட் பண்ணாமல் ஸோ இது மட்டும் மீடியம் டைட் மட்டும் பண்ணுங்கள் போதும். ஓகே, பண்ணியாச்சு. அவ்வளோதான், பல்சேட்டர் ரெடி பண்ணியாச்சு.